ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 8/10/2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி. பிற்பகல் 1:01 பின்பு சப்தமி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். இரவு 8:06 பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. மதியம் 12:15 1:15 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாத பண வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது நில. அற்புதமான தன வரவுகளையும் ஆதாயமான பண வரவுகளையும் சந்திக்க முடியும். எவ்வளவு வருமானம் இருந்தாலும் அதில் வந்து சிக்கனம் அல்லது சேமிப்பை கடைப்பிடித்து அதில் வந்து வெகுமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான யோசனைகளும் இன்றைய நல்ல உதயமாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு வரும்போது துணி எல்லா நேரங்களிலும் நம்பிக்கையையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை லலிதாம்பிகை. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் PW. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் விரயங்கள் குறையக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு உருவாகும். அதே மாதிரி தேவையில்லாத நட்புகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். உறவு வகையில் வந்து தேவையில்லாத பேச்சுக்களை குறைக்கக்கூடிய, அதாவது யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய, அதன் காரணமாக அவங்களிடம் பகிர்ந்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். அதாவது நீண்ட நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய இன்றைய நாளில் எதுவாக இருந்தாலும் கவலைப்படுவதை விட எந்த நேரத்திலும் முயற்சி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயன். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் HI. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமை என்ற மூன்றெழுத்தால் பொறாமை என்ற மூன்றெழுத்தை விரட்டிவிடக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட நஷ்டங்களை விட இந்த நேரத்தில் வந்து, அதாவது இன்றைய நாளில் வந்து வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, தொழில் ரீதியான வகையில் வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனிமையில் இருப்பதற்காக கவலைப்படுவதை விட தனியாக நின்று ஜெயிக்க பழகிக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மணிகண்ட சுவாமி. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் KJ. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான வாய்ப்புகள் பெருமையாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவானும் ராகு பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே ராகுவை போல கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை, திடீர் அதிர்ஷ்டங்களை, திடீர் வாய்ப்புகளை, திடீர் வெளிநாட்டு பயணங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அல்லது வெளிநாட்டுக்கான ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏற்றம் தந்த மகிழ்ச்சியை விட ஏமாற்றம் தந்த பாடத்தை மறந்துவிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசன்ன விநாயகர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் FM. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூமி வாங்கக்கூடிய யோகம் அமையக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட அஷ்டமஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியாக வர்றதுனால பல்வேறு வகையில் பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் அமையும். சகாயமான வகையில் பூமி அமையக்கூடிய, சந்தோஷமான வகையில் பணம் சேரக்கூடிய, அதே மாதிரி உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி கௌரவமான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதி இன்றைய நாளில் மிகுதியாகும். பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால
பிள்ளைகள் வகையில் ஆறுதலான செய்திகளும் சந்தோஷமான ஒரு சூழல்களும் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வர முடியும் என்பதை உறுதியாக தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களபுரீஸ்வரர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் எம். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் ஏழாம் இடத்துல கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால திருமண வயது வந்தவங்க, திருமண வயசை கடந்த ஆண் பெண் இருவருக்குமே திருமண தேதி முடிவு செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். திருமண பேச்சு நல்ல முடிவுக்கு வரும். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவங்க கண்ணுக்கு தெரியாத குற்றத்தை வந்து, அதாவது உறந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய கால நேரத்தையும் சமுதாய மாற்றத்தையும் உங்களுடைய வம்சாவளி விஷயங்களையும் புரிந்து உணர்ந்து நடந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெற்றவங்களோட ஆலோசனையை கேட்கிறவங்க தான் மற்றவங்களால் மதிக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களபுரீஸ்வரர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஐ டி. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் புதன் பகவான், அதாவது பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால புதிய தொழில் துவங்கிறது, பொன் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்குது அப்படிங்கிறத விட கடந்த காலங்களில் நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உத்தமராகிய பெத்தவங்களோட தியாகம் தான் உங்களுடைய யோகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிநய சரஸ்வதி. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் ஐ எஸ். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வாதாரத்தில் வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். அரசியல் ரீதியான வகையில் வந்து உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகமாகும். அரசியல் மட்டத்தில் சாதாரண தொண்டனாக உள்ளவங்க கூட, அதாவது அடிமட்ட தொண்டராக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய சூழல்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெயரை மாற்றி வாழ்வதை விட பெயர் சொல்கிற மாதிரி வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் எம். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய ஜென்ம ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி குரு பகவான் அமர்ந்து, சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து, பூமிகாரகன் பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்க முடியும். அசையா சொத்துக்கள் மீது ஏதாவது வில்லங்கம் இருந்தது அப்படின்னா அந்த வில்லங்கள் விரட்டி அடிக்கப்படும். வீண் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விலகி நிற்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமை கொடுக்காத பாடத்தை பெருமை கொடுக்க என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் என் ஐ. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நட்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசியில் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பல பேர், பல கோடி பேர் வாழுகிற இந்த உலகத்தில் உண்மையான நட்புகள், உண்மையான உறவுகள், உண்மையான பாசம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. கடந்த காலங்களில் தியாகமான வாழ்க்கையை வாழ்ந்த உங்களுக்கு யோகமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி இன்றைய நாளில் உதயமாகுது. நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் ஒரு சில பேருக்கு அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமை கொடுக்காத பாடத்தை பெருமை கொடுக்காது என்பதையும் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்ப தேவதை. அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட் பி. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவானும் இருக்கிறதுனால அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட மதிப்பு மரியாதை மிகுதியாகும். குடும்பத்துக்கு தேவையான கௌரவம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் காணாமல் போன ஆடம்பர பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திருத்தப்பட வேண்டிய விஷயங்களை வருத்தப்படாமல் திருத்திக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதநாயகி அம்மன். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ எம்.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். கடவுளுடைய ஆசீர்வாதங்களும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரகங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. கடந்த காலங்களில் தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் இருந்துனுவீங்களே, அந்த நிறைவேறாத அல்லது மறந்து போன வேண்டுதலை திருப்தி ஞாபகப்படுத்தக்கூடிய அதாவது திரும்பவும் ஞாபகப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியானவைகளை கஷ்டங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் நஷ்டம் இல்லாத அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறப்பான நிகழ்வுகளை சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ கே. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கோச்சார ரீதியாக 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான பொதுவான பலன்களை பார்த்தோம். உங்களுடைய பிறந்த கால ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அந்த ஜாதகத்தில் அம்சம், நவம்சம், திரேகானம், பாவகம், சஷ்டியாம்சம், திரிசாம்ச நிலைகளை பொறுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உறுதியான அதிர்ஷ்டங்களையும் நிலையாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே.ராம்.